அதில் ரெண்டு பேர் குறிப்பிட்டே ஆகணும் இன்றைக்கு. இந்து பத்திரிகையினுடைய ராம் அவர்களும் நம்முடைய நீதிபதி சந்திர அவர்களும் சி கருணாகரன் இன்றைக்கு மிகப்பெரிய விஞ்ஞானி அவரும் மூணு பேர் இருக்காங்க இப்போ நாடுகளுக்கும் வராங்க. இந்த மாதிரியான விஞ்ஞானிகளும் பேராசிரியர்களும் இணைந்து அறிவியல் விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டியது என்பதற்காக ஒரு அமைப்பு தேவை. அறிவியல் கருத்துக்கள் மற்றது எல்லாமே பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த அறிவியலை பேசுவதற்கு யாரும் இல்லை என்பதனால ஒரு சின்ன குழுவாக அவர்கள் தொடங்குறாங்க ஒரு அறைக்குள்ள. 1984 போபாலில் ஒரு விசைவாயு நிகழ்வு உலகத்தையே உலுக்கிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நடந்தபோது அவங்க மாசத்துக்கு ஒரு முறை கூடி விவாதிப்பாங்க. அப்படி கூடி விவாதிக்கும் போது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஈர துணியை முகத்தில் போட்டுவிட்டு வெளியேறியிருந்தால் நிறைய மக்களை காப்பாற்றிருக்க முடியும் என்பதை அவங்க உணர்றாங்க. அப்போ சாதாரண அறிவியல் சார்ந்த தகவல்கள் மக்களுக்கு போய் சேரலையே, நாம் மட்டும் பேசி என்ன பிரயோஜனம், மக்கள் மத்தியில் பேசலாம் என்று அவர்கள் 1985 பிறகு கலை வடிவில் அறிவியல் கல்வி பிரச்சாரம் என்று கலை குழுக்கள் மூலமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு தமிழ்நாடு முழுக்க அறிவியல் கருத்துக்களை கொண்டு வராங்க. அப்படி வருகிற பொழுது அவங்க ஒரு யுத்தியை கடைபிடிக்கிறாங்க. என்ன யுத்தி அப்படின்னா, எங்கெல்லாம் அந்த நாடகம் போடுறாங்க பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள்லாம், அன்னைக்கு வந்து 85 சட்டை போடாத நிறைய விவசாயிகள் உழைப்பாளிகள் இருப்பாங்க. அதே வடிவத்தில் அவங்க இடுப்பில் ஒரு சின்ன துண்டு கட்டிக்கிட்டு விவசாயி மாதிரி எழுது படிக்க தெரியாத மக்கள் மாதிரி பேசி அவர்கள் மொழியில் பேசி அறிவியல் கருத்துக்களை சொல்லுகிற போது போஸ்ட் கார்டு கூடவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த போஸ்ட் கார்டு தான் அப்போ அஞ்சல் கார்டு. அந்த அஞ்சல் கார்டில் இவர்களுடைய முகவரி எழுதிட்டு, இந்த மாதிரி யாராவது பிரச்சாரம் செய்வதற்கு எங்களோடு இணைவதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் எங்களோட இந்த போஸ்ட் கார்டில் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு பார்க்குற மக்கள் கிட்டையெல்லாம் அந்த அஞ்சல் அட்டையை கொடுத்துட்டு வராங்க. அப்படி கொடுத்துட்டு வரும்போது ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு ஏராளமான மக்கள் நாங்கள் உங்களோடு இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அந்த அஞ்சல் அட்டையின் மூலமாக அதை பதிவு செய்கிறாங்க. அப்படி பதிவு செய்வதில் அதிகமான பதிவு செய்வதில் ஆசிரியர்கள் நாங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம், அறிவியல் கருத்துக்களை தொடர்ச்சியாக நாங்கள் பங்கு பெறுகிறோம் என்று சொல்லுகிற போது 1990 ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தமிழ்நாடு அறிவியலுக்கு மக்கள் இயக்கமாக மலர்கிறது. அந்த 91 என்பது இந்திய அளவில் உலக அளவில் கூட ரொம்ப முக்கியமான ஆண்டு. அது தேசிய எழுத்தறிவு ஆண்டுன்னு நம்ம சொல்லுவோம். உலக அளவில் உலகத்திற்கான ஒரு முக்கிய வெளிச்சத்தை தந்த ஆண்டு. அது அறிவொளி என்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்கமே தூண்டி கொண்டிருந்த மக்களை தட்டி எழுப்பிய மாபெரும் மக்கள் இயக்கம்னு சொல்லுவோம். அந்த அறிவொளி இயக்கம் 91 தமிழ்நாட்டிலேயே தொடங்குறாங்க அரசு. அப்போ அரசு தமிழக அரசு என்ன யோசிச்சதுன்னா, இதை யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்வது, மக்கள் மத்தியில் மக்கள் மொழியில் பேசணும், ஏற்கனவே யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இருக்கிறது, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இந்த அறிவொளி இயக்கத்தை ஏற்று நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி நம்மிடம் ஒப்படைக்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு 11 மாவட்டங்கள் முன்மாதிரியாக இருக்கிற மாதிரி அன்றைக்கு 7 மாவட்டங்களில் முன்மாதிரியாக முதல் கட்டத்தில் தொடங்கி அந்த அறிவொளி இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். டாக்டர் ஆத்ரேயா நம்ம இன்னைக்கு இருக்கார், அவர் தான் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அறிவியல் அறிவொளி இயக்கத்தை நடத்துகிற போது இன்னும் மக்கள் நிறைய பேர் வந்தாங்க, விவசாயிகள் வந்தாங்க, படிக்காத பாமர மக்கள் எல்லாம் அறிவியல் இயக்கத்தோடு இணைந்து நாங்கள் பணியாற்றுகிறோம் என்று வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் சொன்னேன், 1995 குழந்தை தொழிலாளர் மிகப்பெரிய பாதிப்பு. குழந்தை தொழிலில் ஈடுபட்டவங்க செங்கல் சோலையில் பீடி தொழிற்சாலைகளில் பல தொழிற்சாலைகள் எல்லாம் நீங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் பள்ளிகளுக்கு வெளியே பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க, கொத்தடிமைகள் அதிகமாக இருந்ததை பார்க்க முடியுது. அதற்கு ஒரு சிறந்த திட்டத்தை குழந்தை தொழிலாளர் சிறப்பு திட்டம் என்று, குழந்தை தொழிலாளர் நல்வாழ்வுக்கான சிறப்பு திட்டம் என்று தமிழக அரசு அறிமுகப்படுத்தினாங்க. அதையும் அறிவியல் இயக்கம் நீங்கள் எடுத்து நடத்துங்க. ஏன்னா அந்த குழந்தை தொழிலாளர் யாருன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போய் பிடிக்காமல் நின்று போயிட்டுமே பள்ளிக்கூடத்துக்கே போகாத அவங்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளிகளை அரசு நடத்துகிறது. அப்போ என்ன மொழியில் நடத்துறது, எப்படி நடத்துறது, அவன் எப்படி அவன் உள்வாங்குவான், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிற போது தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை அணுகிற போது தான் தமிழ்நாடு அறிவியலுக்கு ஒரு புதிய கற்பித்தல் முறையை உருவாக்கணும். அதற்கு பேர் தான் கற்பது கற்கண்டு தற்செடி இனிமை என்கிற இரண்டு முறைகளை உருவாக்கி டிபிஇபின்னு ஒரு 7 மாதம் ஒரு 7 மாவட்டத்தில் ஒரு மாடலாக தொடங்கினாங்க. அதற்கு முன்மாதிரியில் உருவாக்கி கொடுத்து தமிழ்நாடு அறிவியல் இருக்கும். அப்போ இந்த கல்வியில் ரொம்ப ஆழமாக இன்று வரையிலும் இன்றைக்கு இருக்கிற வரையிலும் பங்காற்றி கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம
ஸோ ஆண்பெண் சமத்துவம், ஆண்பெண் சமத்துவம்னு ஒரு பிரிவு இருக்கிறது. அதில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது பெண்களுக்கு, ஓட்டிட்டு போனால் அது வேறு மாதிரியாக பார்க்குற சமூகம் இருந்தது. இப்போ அறிவியலுக்கும் அதற்கு ஒரு பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு புதுக்கோட்டையில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் தங்கச்சினே ஒரு பாட்டு எடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அதில் இங்கே வந்திருக்காங்க புதுக்கோட்டையிலேருந்து வந்தவங்களாம். இப்போ அது ஆண்பெண் சமத்துவத்திற்காக ஒரு பெரிய பிரிவு இருக்குது. அறிவு தேடல் என்கிற ஒரு பத்திரிகை நாங்கள் நடத்துவோம், அதற்காக பெண்களை ஆற்றப்படுத்துவதற்காக. இது இரண்டாவது பிரிவு கல்வி சமம் என்று. மூன்றாவது நான் முதல் முதல்ல தொடங்கிய அறிவியல் பிரச்சாரம். இன்றைக்கு நிலையிலில்லா நாள், இப்போ கூட போன மாதத்தில் எல்லா மாவட்டங்களிலும் அந்த நிலையிலில்லாத நாளில் வந்து மக்களை பாதுகாத்து அது எப்படி நிலையில் இல்லாமல் போது அதில் இருக்கிற அறிவியல் உண்மைகளை இங்கெல்லாம் பத்திரிகைகளிலோ தொலைக்காட்சிகளிலோ அறிவியலுக்கு புறமான செய்திகள் வருகிற போதெல்லாம் அதை குறித்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துகிறோம். அது ரொம்ப முக்கியமான பணி. குழந்தை விஞ்ஞானிகளை உருவாக்குவது என்று அகில இந்திய அளவில் டிஎஸ்டி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நடத்துகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 வயதிலிருந்து 17 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆய்வுகளை செய்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு 10,000 ஆய்வுகள் பதிவாயிருக்கிறது. மாணவர்கள் 10,000 ஆய்வுக்கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறாங்க. அதில் ஒரு 30 குழந்தை விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்து அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய அறிவியல் மாநாடு, குழந்தை விஞ்ஞானிகளுக்கான மாநாட்டுக்கு நாம் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்புகிறோம். அது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம். கடந்த 31 ஆண்டுகளாக தமிழ்நாடு அறிவியல் திட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பரிசுகளை வழங்குகிற ஒரு நிகழ்வு. தமிழ்நாட்டில் நம்ம 2 முக்கிய நிகழ்வுகள் சொல்லலாம். ஒன்று ஈரோட்டில் நடக்கிற போது நம்முடைய அப்துல் கலாம் ஜனாதிபதியாக அவர் இருந்த போது கலந்து கொண்டு சிறப்பித்தாங்க. சென்னையில் வேர் யூனிவர்சிட்டியில் அந்த நிகழ்ச்சி நாம் நடத்துகிற போது அப்போதைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தாங்க. இப்போ மிகப்பெரும் நிகழ்வாக அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கவர்னிங் பாடி மெம்பர் தான் ஆல் இண்டியா கவர்னிங் பாடி மெம்பராக சார் இருக்காங்க. இப்போ அறிவியல் பிரச்சாரம் என்பது மூன்றாவது பணியாக தமிழ்நாடு அறிவியல் இப்போ மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் பேராசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் குறிப்பாக அதற்கென்று பயிற்சி பெற்று நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இப்போ கூட நாமக்கல்ல தொலைநோக்கியை தயாரிப்பதற்கும் தொலைநோக்கி மூலமாக இந்த உலகத்தை பார்ப்பதற்கான பயிற்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரு 60 பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அறிவியல் பிரச்சாரம் என்பது ஒரு பெரிய பணியாக அறிவியல் செய்து கொண்டிருக்கிறது. நான்காவது முக்கியமான பணியாக சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலுக்கு தனியாக ஒரு உபக்குழு இயங்குகிறது. கடந்த 2, 3, 4 அகில இந்திய அளவிலான சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் எல்லாம் சென்னைக்கு அழைத்து சென்னையில் 3 நாள் தங்க வைத்து சென்னையில் MSSW மிகப்பெரிய நிறுவனம் சாகித் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு 60 பேர் இந்தியாவில் இருக்கிற சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள்லாம் வந்து ஆய்வு செய்தாங்க. கடைசி நாள் தமிழ்நாட்டுக்கான திட்டத்தையும் நம்ம சொல்கிறோம். அப்போ சுற்றுச்சூழலில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கென்று ஒரு உபக்குழு தனியாக இயங்குகிறது. இது இல்லாமல் வெளியீடு அறிவியல் இயக்கமே ஒரு 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக கல்விக்கும் சுகாதாரத்துக்காகவும் இப்போ கூட கல்வி சட்டம் உரிமையாக கிடைத்திருக்கிறது. நமக்கு கல்வி உரிமை என்கிற ஒரு சட்டம் வந்திருக்கிறது. ஆனால் ஆரோக்கிய உரிமை என்கிற ஒரு சட்டம் இன்னும் வரலை. இப்போ தமிழ்நாடு அரசு ஆரோக்கியத்தையும் உரிமையாக்க வேண்டும் என்று உலக அளவில் குளோபல் லீடராக டாக்டர் சுந்தராமன் என்பவர் இருக்கிறாங்க. அந்த அவர் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய முன்னாள் மாநில தலைவர்களில் ஒருவர். சுகாதாரத்துக்கான ஒரு மிகப்பெரிய பிரிவம் என்று நாம் ஏற்படுத்திருக்கிறோம். இப்போ சுகாதாரம், சூழலியல், அறிவியல் பிரச்சாரம், கல்வி, அறிவியல் வெளியீடு, ஆண் பெண் சமத்துவம் என்று 6 பிரிவுகளில் தமிழ்நாடு அறிவியலுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றி கொண்டிருக்கிறது. எல்லாருமே விவசாயமும் இருப்பாங்க, விஞ்ஞானிகளும் இருப்பாங்க. நீங்கள் 2 விஞ்ஞானிகளை பற்றி நினைவுறுத்தலாம் நினைக்கிறேன். இப்போ சந்திராயன் 3 போது தொலைக்காட்சியில் தோன்றி அதை எப்படி வேலை செய்கிறதுன்னு டாக்டர் காவி வெங்கடேஸ்வரன் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய நாய்க்கு இருக்கிற அந்த பொதுச்செயலாளர் அவர் இருந்தார். இன்று வரையும் அவங்க இருக்கிறாங்க. IMSல டாக்டர் ராமானுஜன் மிகப்பெரிய கணித விஞ்ஞானி, அவர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய தலைவர்களில் ஒருவர். இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. தேனியில் நியூட்ரினோ திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளராக தலைவராக டாக்டர் இந்துமதி, அவங்க தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் ஜந்தர் மந்தர் புத்தகத்துடைய ஆசிரியராக தான். இந்த மாதிரி விவசாயிகள் முதல் விஞ்ஞானிகள் வரை தன்னார்வத்தோடு பணியாற்றி கொண்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவர்கள் தான். இவங்க தான் எங்களை நீக்கிக் கொண்டிருக்காரு, சேர்த்து நீக்கிக் கொண்டிருக்காரு. நன்றி. தேங்க்யூ. நன்றி. நீங்கள் சொல்லவே தேவையில்லை.